ஆறாம் திணை பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே, முக்கியமாக ஐயா அபிராமி ராமநாதன் அவர்களே, எங்களுடைய இயக்குநர்களுக்கெல்லாம் குருவான பாக்யராஜ் அவர்களே, என்னுடைய நண்பர் மற்றும் கமர்ஷியல் இயக்குனர் பேரேசர் அவர்களே, வளர்ந்து வரும் ஹீரோ திரு ஆரி அவர்களே, லாவண்யா அவர்களே, மற்றும் எனக்கு தெரியாத பல முகங்களே, அங்காடி திரு சிந்து அவர்களே, தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, முக்கியமாக இந்த விழாவை நாளை மக்களுக்கு எடுத்துச் செல்ல காத்திருக்கும் இணையதள வலைத்தள பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் திணை அவரே போட்டிருக்காரு, பேயும் பேய் சார்ந்த இடம்னு. ஆக்சுவலாக நான் சொன்னேன், இது பேசாமல் பேயும் பேய் சார்ந்தனே டைட்டில் வச்சுக்கலாமே அப்படின்னு. இல்லை, இன்னொரு டைட்டில் இருக்குது, காணாமல் போன பஸ் அப்படின்னாரு. வேறு என்னென்ன போன பஸ்ஸை காணோம் அப்படின்னாரு. இப்படி எல்லாமே படத்தோட கதையாகவே சொல்லிட்டு இருந்தார். ஆனால் தமிழில் தான் டைட்டில் வைப்பேன், நான் தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப அடம்பண்டாக இருந்தவர் ப்ரொடியூசர் மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். மீதி ஐந்து திணைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்ல, மண்ணும் மண் சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடலும் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை மருதம்லாம் சொல்லுவாங்க. இது ஆறாம் திணை, பேயும் பேய் சார்ந்த இடமும். பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா நாட்களையும் எப்பயுமே வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி, முக்கியமாக கணவன் மரலுக்கு. பேய் இருக்கு எங்கள் வீட்டில், அதை நாங்கள் 30 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். பாரு சில 40 வருஷமாக பார்த்துருக்கேன், நான் நேற்றுலேருந்து தான் பார்க்குறேன்மா ஒருத்தன், அவன் நேற்று கல்யாணம் பண்ண இருப்பான். அந்த பேய்களுக்கு மத்தியில் அமானுஷ்யமான பேய்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சியை வந்து உலக அளவில் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்தா உங்களுக்கு பேய் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சரியான விடை கிடைக்கும். அரண்மனை 1, அரண்மனை 2, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, இப்படி எத்தனையோ பேய் படங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பேய்க்கு ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக இந்த படத்தில் இயக்குனர் அருண் சொல்லியிருக்கார். அருண் எப்படின்னா அவருடைய பேரையே மாதிரி பேர் அடிக்கடி எப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தேன் சார் டைரக்டர் அருண் பேசுகிறேன் சார் பாரு, ஒரு மாதம் கழிச்சு சார் டைரக்டர் ஈரோடு அருண் பேசுகிறேன்னு பாரு, அப்புறம் அருணே ஏஆர் யூஎனை பிரித்து அர் அன் அப்படிம்பா சார், நான் அர் அன் பேசுகிறேன் பாரு, ஒரு புள்ளி வைப்பார். அப்புறம் சுந்தர்ஜி சார் மாதிரி பெரிய டைரக்டராக வந்துடும் சார், அதனால் நான் வந்து அருண் சிங்னு வச்சுட்டேன் பேர் அப்படிம்பாரு. என்னடா ஒரு பேரே எப்படி குழப்பிறாருன்னு பார்க்காதீங்க, ஒரு பேருக்கே இவ்வளோ தூரம் குழம்பி குழம்பி செலக்ட் பண்ணுறாருன்னா ஒவ்வொரு சீனையும் எவ்வளோ குழம்பி குழம்பி பண்ணி வைப்பாருன்னு பார்த்துங்க. அதுதான் ஒரு பேர் மக்களை ரீச் அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ போராட்டம்னா, இந்த படத்துக்கு சீன் பை சீன் 1-80 சீன் வரைக்கும் எவ்வளோ போராடிப்பார் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், எவ்வளோ கதையை கேட்குறோம், படங்கள் பண்ணுறோம். இந்த டைரக்டர் வந்து அந்த கதையை சொல்லும் போது எனக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு இன்னோவேட்டிவ் மூட் இருந்துச்சு. அதில் ஒரு பேயை வந்து இப்படிலாம் இன்வென்ஷன் பண்ண முடியுமா, இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா, பேய் நல்லவர்களை இப்படிலாம் செய்யுமா, கெட்டவர்களை இப்படி செய்யுமா, அதுக்கு லாஜிக்கலாம் தெரியுமா, பேயின் ஒரு உலகத்தில் இருந்தால் எல்லா கட்டப்பையும் சாப்பிடுச்சிருமே, எல்லா பேரும் தெரியுறாங்களே எப்படி, அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்தது. அவர் சொன்ன கதைகளில் எல்லா லாஜிக்கும் அடைப்பட்டு நான் ஒரு மிக தெளிவடைஞ்சேன். இந்த படத்தில் நான் டைரக்டராகவே நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா படத்துலையும் நிறைய வில்லன் பண்ணி காமெடி பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படத்தில் ஒரு முழு நீள டைரக்டராக மட்டுமே நடிச்சிருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் எப்படின்னா, தமிழ் சினிமாவில் வந்து ஒருத்தன் இப்படி பண்ணால் அவன் அப்படி தான் பண்ணுவான்னு கடைசி வரைக்கும் முத்திரை குத்திடுவாங்க. அதுதான் தமிழ் சினிமாவுடைய சாபக்கேடு. இவன் வில்லன்னா வில்லன் தான் கடைசி வரைக்கும், அவனை நல்லவன் ஆக்கவே மாட்டாங்க. இவன் காமெடினா காமெடினா கடைசி வரையும் அவன் நல்லா அழுது ஒரு டைலாக் சொல்லவே விட மாட்டாங்க, தேட்டரில் இது கற்றுவாங்க. அதனால் ஒருத்தன் இப்படி பண்ணால் இப்படி பையன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கட்ஸ் ஒரு டைரக்டருக்கு இருக்குது, அந்த கட்ஸ் வந்து அருணுக்கு இருக்குது. நான் இந்த படம் பண்ணும்போது என்ன தலைவா, நம்ம காமெடி பண்ணி வில்லன் ஆரம்பித்து காமெடியில் முடிக்கிறோமான்னு சார், அது நீங்கள் எல்லா படத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த படத்தில் நீங்கள் ஒரு டிக்னிஃபைடு டைரக்டராகவே பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு இடத்துல கூட காமெடி பண்ணக்கூடாது அப்படின்னாரு. உண்மையிலே என்னை வேறு மாதிரி தளத்துக்கு கூட்டு போகிறார். ஆக்சுவலாக என்னை வசந்தபாலன் வந்து எனக்கு வாழ்க்கையை கொடுத்த ஒரு இயக்குனர், ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாரு. டைரக்டர் எல் சார் வந்து உனக்கு வில்லன் மட்டும் இல்லை, நீ காமெடியும் பண்ண முடியும்னு இன்னொரு பாதை அமைச்சு கொடுத்தாரு. டைரக்டர் அருண் வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியுங்கிற ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் லக்கி ஸ்டார் ராஜேந்திரன் மிரட்டன் போட்டிருந்தாங்க, எனக்கு என்ன போட போகிறீங்க என்ன, பேய்களை விரட்டும் ரவிமரியா அப்படின்னாரு. அப்போல்லாம் எதுவுமே வேணாம் தெரியவா, பட்டம் இல்லாமல் இருப்பதே சுகம் இந்த உலகத்தில். நம்ம எந்த முத்திரைக்கும் இல்லாமல் எந்த ஒரு வளையத்துக்கும் சிக்காமல் வாழ்வதே சிறப்பு, அதனால் எதுவுமே போடாதீங்க நான் தான் சொன்னேன். ரொம்ப நன்றி தெரியவா அப்படியே ஃபாலோ பண்ணதுக்கு. ஆமாம் ஆமாம், உண்மையிலே மொட்டராஜன் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா படங்களையும் இவங்களை சிரிக்க வச்சு
வேற மாதிரி உன் மனநிலையை மாற்றுவார். இந்த படத்தில் வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு. அப்புறம் அந்த படத்தில் நடித்த தனிகா, அவங்க பேர் வைசாலி தனிகா, இங்கே வெளியில் அவங்க வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா நடிகரோட லாஜிக்கே தானே. நடிகர் படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் போனோம்னா இமேஜ் குறைஞ்சிடுங்கன்னு நிறைய பேருக்கு இன்றைக்கி குறிப்பாக நடிகருக்கு அது பரவிட்டுருக்கு, அது ஒரு நோய் மாதிரி. இது ஆக்சுவலாக 2 மாதம்லேயே பிளான் பண்ணேன் ஆடியோ ஃபங்க்ஷன். அப்போ கூட கேட்டப்போ அந்த ஹீரோயின் வராங்களா, இல்லை சார் அவங்க ஏதோ ஒர்க்கில் இருக்காங்களா, சரி டேட்டு மாறியாச்சு. இப்போ என்ன, இப்போ ஏதோ வேறு ஷூட்டு இருக்காங்களா, 3வது டேட் மாறிஞ்சு. இப்போது சார் அவங்க ஏதோ பர்சனல் ஒர்க்காக ஊட்டி போயிருக்காங்க, ஏதோ ஒன்று. இப்போ லாஸ்ட்டாக இது ஓகேவா சார், இன்றைக்கி கூட அவங்க ஏதோ ஷூட்டிங் சொல்கிறாங்க சார். நீங்கள் வாழ்கிறதே ஷூட்டிங்காங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் வாழ்வதே நம்பி இருப்பதே சினிமாக்காகன்னு சொல்லும்போது, அந்த சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா அதை நீங்கள் வரமாட்டீங்கன்னு அந்த இமேஜ் உங்களுக்கு தேவையான்னு கேட்குறேன். ஓப்பனாக சொல்கிறாங்க, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வராத நடிகர் நடிகர் புறக்கணிங்க, தயவுசெய்து சொல்கிறேன். இந்திக்கெல்லாம் போய் பாருங்கள், ஒரு ஹீரோவும் சரி ஒரு ஹீரோயினும் சரி ஒரு காமெடியும் சரி, இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரும் ஒரு படத்திற்கு தங்களுடைய 20 நாட்களே ப்ரொமோஷனுக்காக ஒதுக்குறாங்க. ஷாருக்கான் சார்லேருந்து சல்மான் கான் சேர்ந்து லேட்டஸ்டாக இருக்க ரன்வீர் கபூர் வரைக்கும் 20-30 நாள் உலகமெல்லாம் சுற்றுறாங்க தங்களுடைய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அதனால் நம்முடைய தமிழ் சினிமாவில் தான் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை கஷ்டப்பட்டு வச்சு நடத்தினா அந்த இடத்துல அந்த படத்தில் நடித்ததில் முக்காசு பேர் இருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் மாற்றணும். வேறு என்ன சொல்கிறது, 6ஆம் தேதி படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா பேய் வருது பேய் வருதுன்னு ஒரு பாட்டு இருக்கும், ஆமாம் வருது பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் வந்து அவர் பேயை கிண்டல் பண்ணுறாரா காமெடி பண்ணுறாருன்னு உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும், படமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் 2 மணி நேரம் உங்களை கட்டி போடும், அப்படியே டென்ஷனை ஏற்றும், பிபி எகிரும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்தை இயக்கியிருக்கிற அருண் சார், இந்த படத்தை தயாரிச்சிருக்க முத்துகிருஷ்ணன் சார், நம்முடைய கேமராமேன் ராஜ் சார், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.